சர்வதேச அளவில் இறால் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முதலிடம் வகிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களை நேரில் சந்தித்து மத்திய அமைச்சர் எல் முருகன் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். பள்ளி கட்டமைப்பு மேம்பாடு, ஆற்றுப்பாலம் அமைத்தல், தடுப்பணைகள் அமைத்தல் போன்ற கோரிக்கைகளை பெற்றுக் கொண்ட அமைச்சர் அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நாமக்கல் அரங்கநாதர் திருக்கோயிலின் கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். இதனையடுத்து நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அமைச்சர் எல் முருகன் இந்திய மீன்வளத்துறை சர்வதேச அளவில் முதலிடம் வகிப்பதாக தெரிவித்தார். ஆந்திரா தமிழ்நாட்டிலிருந்து அதிக அளவில் இறால் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு முதலிடம் வகிப்பதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழக ரயில்வே மேம்பாட்டிற்காக 6,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாகவும் 9 ரயில் வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தற்போதைய நாமக்கல் ரயில் நிலையம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனப்படுத்தப்பட உள்ளதாகவும் புதிய பேருந்து நிலையம் அருகில் ரயில் நிலையம் உருவாக்குவதற்கு ரயில்வே அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். நம்மளுடைய மீன்வளத்துறையில இன்றைக்கு உலகத்திற்கு நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட்டர் யாருன்னா நம்ம இந்த சிறம்பு என்ற இறால் எக்ஸ்போர்ட்ல அதிகமான உலக அளவில் முதல் இடத்தில் இருக்கிறது நம்மளுடைய பாரத நாடு, நம்மளுடைய தேசம் என்பதில் நமக்கு எல்லாம் பெருமை. பிரதமருடைய ஆத்ம நிர்பர் பாரத் சுயபாரத சுயசார்பு பாரத திட்டத்தின் கீழே இன்றைக்கு நம்மளுடைய ஆந்திராவிலிருந்து, நம்மளுடைய சென்னை மகாபலிபுரத்திலிருந்து, நம்மளுடைய மரக்காணம் பகுதிகளிலிருந்து அதிக அளவான இறால் வந்து அமெரிக்கா வரலும் ஏற்றுமதியில் கடல் பொருள் ஏற்றுமதியில் உலகளவில் நாம் முதன்மையான இடத்துல இருக்கிறோம் என்ற அந்த பெருமையை நாம் பெற்றிருக்கின்றோம்.